ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எரர் ஃப்ரீ சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் ஈக்வேஷன் ஓல்டு மாடலுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம ஈக்வேஷன் டிவிஆர் இல்லை ஈக்வேஷன் ப்ராடக்ட் சம்மந்தமாக எந்த டிவைஸாக இருந்தாலும் நம்ம எஸ்ஐடிபி டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுவோம். பட் நான் இப்போ சொல்ல போகிற மெத்தட் வந்து நீங்கள் வித்தின் 1 மினிட்ல உங்களுக்கு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன், இது வந்து ஒர்க் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் சீரீஸ்க்கு மட்டும், டிவிஆர் சீரீஸ் ஆர் என்விஆர் சீரீஸுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஓல்டு மாடல்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்கள் டிவிஆரில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணும்போது யூசர்னே பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ மார்க் பண்ணியிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காது. இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்லாம் ஃபர்கெட் பாஸ்வேர்டுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பட் ஓல்டு மாடல் எதுவுமே மென்ஷன் ஆயிருக்காது. ஜஸ்ட் அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும், ஓப்பன் ஆகும். இதுல ரீசெட் பாஸ்வேர்டு போட்டு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த சீரியல் நம்பர் வச்சுதான் நீங்க ரீசெட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், உங்க டிவிஆர்ல என்ன டேட் அண்ட் டைம் போயிட்டு இருக்கோ அதுவும் வேணும், அதை வச்சுருந்தான் நீங்க ரீசெட் பாஸ்வேர்டு எடுக்கணும். ஓகேவா? சோ டேட் அண்ட் டைம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க டிவிஆர்ல நார்மல் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னர்ல டேட் அண்ட் டைம் போயிட்டு இருக்கும். அதுல மந்த், இயர், டேட் இது மூணுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கீங்க. பிளஸ் அந்த நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த சீரியல் நம்பர் அந்த கார்னர்ல கிளிக் பண்ணா சீரியல் நம்பர் வரும், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கீங்க. இப்ப நான் வெப்சைட்டுக்குள்ள போறேன். உங்க குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கீங்க. ஓபன் பண்ணிட்டு நான் ஒரு யூஆர்எல் பேஸ்ட் பண்றேன். உங்களுக்கு யூஆர்எல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுக்குறேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வெப்சைட் போய்க்கலாம். நான் ஜஸ்ட் அந்த லிங்க்கு போறேன். இப்ப நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஈக்வேஷன் பாஸ்வேர்டு ரீசெட் டூல்னு கொடுத்துட்டு கீழே சீரியல் நம்பர், ஈக்வேஷன் கேமரா சீரியல் நம்பர், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா ஈக்வேஷன் சீரியல் நம்பர் கேட்கும். என்டர் 4-digit இயர் ஆஃப் கேமரா திங்க் இட் இஸ், அதாவது இயர் கேட்கும், அடுத்து மந்த் கேட்கும், அதுக்கு அடுத்து டேட் கேட்கும். இது மூணு ஃபில்அப் பண்ணீங்கன்னா யுவர் பாஸ்வேர்டு ரீசெட் கோட் வில் அப்பியர் பிலோ, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகும். நான் இப்ப சாம்பிளுக்கு ஒன்னு காமிக்கிறேன். சீரியல் நம்பர் என்டர் பண்றேன். உங்களுக்கு எல்லாமே கேப்ஸ்ல தான் இருக்கும். ஸோ சீரியல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர் 2019, நெக்ஸ்ட் மந்த் என்ட்ரு பண்ணுறேன், 10th month, நெக்ஸ்ட் டேட் போடுறேன், 25 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஏதாவது இடத்துல கர்சரை கிளிக் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ மாறிச்சு பாருங்க. ஸோ இதுதான் உங்கள் மாஸ்டர் பாஸ்வேர்டு. இந்த மாஸ்டர் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். செக்யூர் கோடுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டிவிஆர் ரீசெட் ஆகிடும். அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். கண்டிப்பா லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கு என்ன பாஸ்வேர்ட் தரணும்னா யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 1-5 வரைக்கும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும். அதுதான் டிஃபால்ட் பாஸ்வேர்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.